பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியுமா? பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக வரும் காலங்களில் ஆட்சி அமைக்கும். இப்பொழுதே வந்து ஆக்சுவலாக கேட்டீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க 234 தூரம் தனித்தே நின்றுக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் திராவிட பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழகத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதனால தான் இந்த தடவை வந்து அதிமுக கூட்டணியோடு இணைந்து கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினரும் அதை சார்ந்துள்ள அனைத்து கட்சியும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்தாலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்தா மாதிரி தான், ஏன்னா அதிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்கு இருக்கிறது என்ற காரணத்தினாலும், கூட்டணியில் ஒருவராக அவர்கள் இருக்கின்ற காரணத்தினாலும் கண்டிப்பாக அதிமுக ஆட்சி வந்தாலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்தா மாதிரி தான். இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும் என்பது நம்பிக்கை மட்டுமல்லாமல் வெகு விரைவில் வர வேண்டும் என்பது தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக ஆகிவிட்டது. ஏனென்றால் அந்த திட்டங்களாக இருக்கட்டும், அந்த செயல்முறைகளாக இருக்கட்டும், அந்த பக்குவப்பட்ட நடைமுறைகளாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தமிழக மக்களிடையே ஒரு பெரிய ஒரு விருப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த விருப்பம் வந்து நமக்கு வந்து வரும் காலங்களில் அவை கண்டிப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி வெகு விரைவில் வரும். இப்போ அடுத்த எலெக்ஷன்ல பாஜக கட்சி தனிச்சு போட்டியிடுமா? அது தேசிய தலைமை தான் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். வரும் காலங்களில் அவர்கள் என்ன, அதாவது கட்சி என்ன சொல்கிறார்கள், ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே மற்ற கட்சிகளைப் போல இல்லாமல் இது வந்து நேஷன் ஃபர்ஸ்ட், அதுதான் முக்கியமான, தேசியம்தான் எங்களுக்கு முதலாக இருக்கின்றது, முதல் கொள்கையே வந்து எங்களுக்கு தேசியம்தான். அப்படி தேசியத்தை முக்கியமாக கொண்ட கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறார்களோ, தேசியம் என்ன முடிவெடுக்கிறதோ அதை கட்டுப்பட்டு அதற்கான வேலைகளை செய்வார்கள். இதே வந்து அதாவது ஒரு இப்போ நேற்று கூட திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, மூத்த தலைவர் பாஜக கோவை தெற்குல நிக்கிறாங்க, அவங்க சொல்லியிருக்காங்க இது முடிஞ்ச உடனே கமலஹாசன் வந்து அவர் இது பண்ண போகலாம், அவருடைய வேலையை பார்க்க போகலாம், சினிமாவில் நடிக்க போகலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பலவிதமான தொழில் உள்ளவர்கள் இதன் மூலம் சம்பாதிப்பதற்காக அரசியல் வருகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களாக இருக்கட்டும், பெரும் தலைவர்களாக இருக்கட்டும், அனைவருடைய குறிக்கோள் ஒன்றே ஒன்று தான், அது நேஷன் ஃபர்ஸ்ட், அதாவது தேசியம் தான் எங்களுக்கு முக்கியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேசிய தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதற்கு நாங்கள் அனைவரும் எங்கள் மனமார உழைப்போம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. ஆன்மீக அரசியல் தமிழ்நாட்டில் வந்தால் மத கலவரம் உண்டாக வாய்ப்பு இருக்கா? ஆன்மீக அரசியல் தமிழ்நாட்டில் இல்லையே. ஆன்மீக அரசியல் கொண்டு வருவேன்னு ஒருத்தர் சொன்னார், அவர் அரசியலுக்கே வரல. அவர் அரசியலுக்கு வராதவர் வந்து ஆன்மீக அரசியல் பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே சொல்லலை. பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே ஒரு அரசியல் கட்சியாகத்தான், ஒரு பொதுமக்களுக்கான கட்சியாகத்தான் இருக்கிறது. ஆன்மீக அரசியல் இங்கே கொண்டு வரல. இவங்களா வந்து அதுக்கு ஒரு சாயம் கொடுக்குறாங்க. முதல்ல வந்து வராத ரஜினிகாந்த் வருவார் வருவார்னு சொல்லி அவர் ஆன்மீக அரசியல் கொடுக்க போகிறார் என்று சொல்லி ஊடகங்கள் தான் அதை பெரிதுபடுத்தி அவர்களை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்ததே ஒழிய பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே தன்னுடைய அரசியல் கொள்கைகளாக இருக்கட்டும், மற்றபடி அதனுடைய தேர்தல் அறிவிப்புகளாக இருக்கட்டும், எதிலேயுமே வந்து ஆன்மீக அரசியலை பேசவே இல்லை. ஆன்மீக அரசியலை பேசிய ஒரே ஒருவர், இங்கு இருக்கின்ற ஒரே ஒருவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அவர்களும் கட்சியை ஆரம்பிக்கவில்லை. அதாவது ஆன்மீக, எல்லாருமே ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தான், யாருமே ஆன்மீகத்தில் இருக்காதவங்க இல்லை. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து இறை நம்பிக்கையே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு புறவாசல் வழியாக அந்த இறை நம்பிக்கையை வீட்டுக்குள் கொண்டு வருவார்கள். அதாவது சாய்பாபா அவர்களை வந்து ஆந்திரத்திலிருந்து வரவழைத்து வீட்டுக்குள் வரவழைத்து மோதிரத்தை வாங்கி கையில் வைத்துக் கொண்டு அவர் காலில் விழுந்தார்கள். அப்பொழுது தயாளு அம்மாள் காலில் விழும்பொழுது பக்கத்தில் இருந்து கொண்ட கருணாநிதி, அம்மா நம்மளுக்கு இதெல்லாம் நம்பிக்கையில் விழ வேண்டாம் என்று எங்கேயா சொன்னாரா? இல்லை. அதே மாதிரி இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவருடைய மனைவி வந்து திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொடர்பில் இருந்தபோது, அம்மா நம்ம வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கன்னு சொன்னாரா? இல்லை. இப்போ அவர்கள் ஒரு கோவில் கட்டி கொண்டிருக்கிறார்கள், அதற்கு தடை சொன்னார்களா? இல்லை. இப்படி இறை நம்பிக்கை இல்லை என்று சொல்பவர்களுக்கு வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஒரு கூக்குரல் அவங்க சொல்லலாம், இது வந்து மதவாத கட்சி, இல்லை ஆன்மீகம் வளரப்போகுது, ஆன்மீகம் இல்லாமல் எதுவுமே இல்லை, ஆன்மீகம் இல்லாமல் அரசியலும் இல்லை, ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாமல் யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக செஞ்சிட முடியாது, ஆனால் ஆன்மீக அரசியல் தான் செய்ய போகிறோம் என்பதை எங்கேயுமே பாஜகவோ அதனுடைய கட்சிகளோ எங்கேயுமே சொல்லலை. அப்படி சொன்ன ஒரே ஒருத்தரும் ஆட்சிக்கு, அதாவது கட்சியே ஆரம்பிக்கல. ஆக மொத்தம் நீங்க வந்து ரெண்டு விஷயங்கள் மக்கள் தான் இங்க இருக்காங்க, ஒன்று இறை மறுப்பாளர்கள், இன்னொன்று இறை நம்பிக்கையாளர்கள். ஆனால் இறை மறுப்பு என்று சொல்பவர்கள் கூட, நாத்திகர்கள் கூட ஒரு வகையில் ஒத்துக்கொள்றாங்க, அதை கடவுள் இல்லை என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அப்போ ஏதோ ஒன்று இல்லை சொல்றதுக்கு கூட அது இருக்கா இல்லையா நிரூபிக்கிறதுக்கு அவங்க அதுக்காக அவங்க கொஞ்சம் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். அப்படி
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இவங்க வந்து ஆன்மீக அரசியல் என்பது இது வந்து தவறான ஒரு வார்த்தை. என்ன கேட்டிங்கன்னா, அரசியல் மட்டுமில்லை, சொந்த வாழ்க்கை மட்டுமில்லை, எதுவாக இருந்தாலும் ஆன்மீகம் கலந்தது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கும் பொழுது எல்லாத்துலேயுமே ஆன்மீகம் இருக்கும். ஆனால் ஆன்மீகத்தை மட்டும் வைத்தே நாங்கள் அரசியல் செய்வோம் என்பதை எங்கேயுமே பாரதிய ஜனதா கட்சி சொல்லலை. இப்போ இறை நம்பிக்கை இல்லாத ஒரு கொள்கையை தான் ஸ்டாலின் வந்து போயிட்டு இருக்காரு சொல்றீங்க. அப்படி இருக்கிற அவரே தேர்தல் பிரச்சாரத்துக்காக அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு வேலை தூக்கிட்டு பிரச்சாரம் பண்ணாரு. அதை பத்தி நம்ம அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்கள் வந்து ஒரு பெரும் எழுச்சியை மக்களிடையே கொண்டு வந்தார். அதாவது 1949 அந்த நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து இப்போ ஒரு முற்பட்ட சமுதாயத்தினர் வந்து இந்த மக்களை ஏமாற்றியதாக ஒரு உருவகப்படுத்தி அந்த நேரத்தில் திராவிட கொள்கையை கொண்டு வந்து இறை மறுப்பு கொள்கையை கொண்டு வந்து அதை திணித்தவர் தான் ஈவே ராமசாமி அவர்கள். அவர்கள் வழி வந்தவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் எது செய்தாலும் சரி, அதாவது இந்தி வேண்டாம், திராவிடஸ்தான் என்று சொல்லி முழக்கமிட்டவர் தான் திரு கருணாநிதி அவர்கள். ஆனால் அந்த திராவிடஸ்தான் வராது என்று தெரிந்தவுடனே அதைத்தான் அவர் இந்திய எதிர்ப்பு கொள்கையாக மாற்றினார். அப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் என்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டுமானதான் வைத்துக் கொண்டு இவர்கள் பேசுகிறார்கள். தமிழில் பூஜை பண்ணுங்கன்றாங்க, கோவில் இல்லைன்றாங்க, சாமி இல்லைங்கிறாங்க. இதை வந்து ஒரு கிறிஸ்தவர்களிடமோ ஒரு இஸ்லாமியிடமோ இவர்கள் தைரியமாக கூற முடியுமா? ஏன் என்று கேட்டீர்கள் என்றால், இஸ்லாம் மதம் என்பது முழுக்க முழுக்க கடவுள் மத நம்பிக்கை மட்டுமே சார்ந்த ஒரு மதம். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடுவதே ஹராம். அப்படி ஒரு வார்த்தையே வரக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்திலே தங்களுடன் கூட வைத்து கொண்டு இவர்கள் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று கூறுவது எப்படிப்பட்ட ஒரு, அதாவது ஒரு, இதுதான் சீப் அரசியல்னு சொல்கிறது. இந்த மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அரசியலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீட்டிலேயே அவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத போது இந்த திராவிட கருத்துக்களை அவர்கள் எந்த மக்களிடம் கொண்டு சேர்க்கப் போகிறார்கள்? அப்போது இந்து எழுச்சி வந்த காரணத்தினால் எங்கே, அதாவது இந்து எழுச்சின்னு கூட நான் சொல்ல மாட்டேன், மக்களுடைய பொதுமக்களுடைய மொத்த எழுச்சி, அதாவது இறை நம்பிக்கையாளர்களுடைய எழுச்சி, அதில் வந்து எந்த அந்த வேல் கூட பார்த்தீங்கன்னா கூட எல்லா வித மக்களும் கலந்து கொண்டார்கள். இந்துக்கள் மட்டும் கலந்து கொள்ளவில்லை, அந்த வேல் யாத்திரையில் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டார்கள், ஜைனர்கள் கலந்து கொண்டார்கள், இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டார்கள், பலவிதமான மக்கள் கலந்து கொண்டார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இறை நம்பிக்கைக்கான ஒரு மரியாதையாக அவர்கள் கலந்து கொண்டார்கள். ஒரு விஷயம், ஒரு பெண்மணிக்கு ஒரு பெண்மணிக்கு ஒரு துன்பம் இழைக்கப்பட்டால் அது யாரு, அவங்க என்ன மதம் என்ன இதுன்னு கேட்டு எந்த இன்னொரு பெண்மணி வந்து ஒரு உதவி பண்ண போறதில்லை. இப்போ நிர்பயா வழக்கு நீங்க எடுத்தீங்கன்னா கூட, ஒரு நிர்பயாக்கு வந்தபோது மொத்த இந்தியாவுமே அதற்கு அகேன்ஸ்டா வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயமாகத்தான், அதாவது ஒரு குறிப்பிட்ட மத இவர்கள் தாக்கிக் கொண்டிருக்கும் போது அந்த மதத்தினர் மட்டும் இல்லாமல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, அதாவது இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பக்கம் நிற்கும் பொழுது வேற வழி இல்லாமல் நம்மளும் வந்து இறைவனே முருகனே இல்லைன்னு சொல்ற நம்மளும் வந்து என்ன பண்ணுவோம், இதை தூக்குவோம், வேலை தூக்கினாதான் நம்மளுக்கு வந்து ஓட்டு உண்டுன்னு சொல்லிட்டு இவர் தூக்கினார். இதுல ஆ ராசா என்பவர் இந்து மதமே ஒன்று இல்லை, இருந்தால் நிரூபிங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அவர் சொல்வது எப்படி வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, சனாதன தர்மம் என்பது பல்லணு காலமாக இருக்கிறது. இப்போ ஒரு கிறிஸ்துவ மதம் பார்த்தீங்கன்னா 2000 வருடங்களாக இருக்கிறது, ஒரு இஸ்லாமிய மதம் பார்த்தீங்கன்னா 1500 வருடங்களாக இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் முற்பட்ட ஒரு மதமாக இந்தியாவில் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் பல இடங்களில் இந்து சனாதன தர்மம் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா, நான் பல இடங்களில் சொல்ற மாதிரி ஒரு ஜியோகிராபிக்கல் கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா கூட இங்கே இருக்கின்ற மக்கள், இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் வந்து பேஸ் வந்து இந்துக்கள்லேருந்து தான் வருவாங்களே ஒழிய வேறு இடத்துல வரமாட்டார்கள். அப்படி எந்த வந்து ஒரு மக்களுடைய நம்பிக்கையை இவர் புறக்கணித்தாரோ, இந்த எல்லாவிதமான கருத்துக்களையும் மறுத்து மக்கள் மனதில் விஷத்தை தூவி இவர் எப்படி வந்து இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை விதைத்தாரோ, அவருடைய கையிலேயே வேல் ஏந்த வைத்தது தான் இறைவனுடைய ஒரு திருவிளையாடலாகத்தான் நாம் கருத வேண்டும். ஏன்னா நீ கடவுளே இல்லைன்னு உங்க கையிலேயே நீங்க வைத்துட்டு ஏந்திக்கிட்டு இப்படி நீங்க சுத்துறீங்கன்னா அதற்கு காரணம் உங்களுக்கு மக்களிடம் வந்து ஏற்பட்டிருக்கின்ற வெறுப்பு. அந்த வெறுப்பை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் வேல் தூக்குகிறீர்கள். நீங்க வேல் தூக்கினாலும் சரி, காவடி எடுத்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் இந்த தடவை மக்கள் வந்து மிகவும் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்துக்கள் வந்து அதிகமா இருக்காங்க, ஸோ இருந்துமே அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்குங்க. பாதுகாப்பு இல்லைன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த மாதிரி கேள்விக்கே பதில் கிடையாது. இந்திய மக்கள் அனைவரும் மிகவும் பாதுகாப்புடன் தான் இருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்தால் அந்த சம்பவங்களுக்கு பின்னணியில் என்ன காரணம் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். எல்லா விஷயத்துலையுமே வந்து நீங்கள் ஒரேடியாக ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு உடனே வந்து இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இஸ்லாமியர்களுக்கு, இது வந்து தவறான ஒரு கண்ணோட்டம். இந்த தவறான கண்ணோட்டம் கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும்.
இங்கே வாழ்கின்ற இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் அமைதியாகத்தான் வாழ்கிறார்கள். நான் சொல்கிற மாதிரி ஒரு இரண்டு பிரிவினருக்கோ இல்லை இரண்டு தனிப்பட்ட மனிதர்களுக்கோ இடையே ஏற்படக்கூடிய சண்டை ஒரு பிரிவினர் சண்டையாகவோ ஒரு இனச்சண்டையாகவோ மாற்றாமல் அதன் காரணமாக ஒரு எண்ணத்தை வடிவமைக்காமல் உண்மை நிலவரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லோரும் அமைதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது பாதுகாப்பு என்பது எந்த வகையில் நீங்கள் கேட்குறீங்கன்றது இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி சொன்னீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். இப்போ வந்து இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்துக்களோட கோயில் நிலங்கள் இப்படி பறிப்பிடிச்சு. இப்போ சமீபத்தில் கூட லயோலா காலேஜோட இடம் லீஸுக்கு தான் கொடுத்தாங்க, அதை ஃபுல்லாக முடிச்சாச்சு. அது இந்த இடத்துல ஒரு சிவாலயமாக தான் இருந்துச்சு, அந்த இடத்துல சிவாலயம் அமைக்கணும்னு ஒரு ஒருத்தர் வந்து போராடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்துக்களோட நிலமும் பறிக்கப்படுது, இவங்க உரிமைகள் பறிக்கப்படுதுன்னு இப்போ போராட்டங்கள் முன்னெடுப்பு நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டீங்க, இந்த நல்ல இது தெளிவாக கேட்டிருக்கீங்க. இது எதனால் நடந்தது? கடந்த ஒரு 60 வருடங்களாக திராவிடத்தால் பாதிக்கப்பட்டு திராவிடத்தால் மூழ்கடிக்கப்பட்டு இருந்த மக்கள் எந்த விதமான ஒரு சிறிய முன்னெடுப்பு கூட எடுக்காமல் இருந்துட்டாங்க. இந்த தவறு எப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்துக்களிடம்தான் இருக்கிறது. எப்படி வந்து அவங்களுடைய தன்னுடைய உரிமைகளை இழந்து ஒரு அடிமைகளாக வாழக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க இவ்வளோ நாள். இப்போது ஒரு மத்திய ஜனதா அரசாங்கமும் அதை சார்ந்த மக்கள் இங்கும் இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்று ஒரு தைரியம் பிரிக்கிறது. அப்பா நம்ம விட்டுட்டு வந்து நம்ம திரும்ப பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அதற்கான முன்னேற்பாடுகளை அவர்கள் செய்கிறார்கள். இந்த முன்னெடுப்பு என்பது நல்லதுதான், ஆனால் இதற்கு முழுக்க முழுக்க இந்துக்கள் தான் அவர்கள் தான் காரணமாக இருக்க போகிறார்களே தவிர மற்றவங்க வந்து யாரும் அவங்களுடைய இடத்தை பிடுங்கல, அவங்களுடைய உரிமையை பிடுங்கல. உங்களுக்கு என்று அந்த அதாவது அறநிலையத்துறை இருந்திருக்கிறது. அறநிலையத்துறையே தான் அவர்களுக்கு இந்துக்களுக்கு எதிரான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக வக்போடு வேலை செய்து கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்துக்கள் மட்டும்தான் அறநிலையத்துறையால் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பது இல்லை. இஸ்லாமியர்களும் பலவிதமான தர்காக்கள் இன்றைக்கி பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகூர் தர்காவுக்கு வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து அந்த கமிட்டி அமைக்க முடியாத அளவுக்கு வக்போர்டு ஒரு பெரிய வந்து தடுப்பை போட்டுக்கிட்டு தான் இருக்குது. அந்த அதிகாரிகள் அவர்களுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கிறார்கள். இப்படித்தான் எல்லா மக்களும் இருக்கிறார்கள். அந்த எல்லா மக்களும் அவரவர்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த உரிமைக்கான போராட்டம் என்பது மிகவும் சரியான போராட்டம் தான். ஆனால் இந்துக்கள் அதை ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேலும் வந்து அவர்கள் இன்னொன்று என்னென்னா இந்துக்களிடம் பிரிவினர்கள் அதிகபட்சமாக இருக்கும் பொழுது அந்த பிரிவினர்களை ஒன்று சேர்வது என்பது அவர்களால் முடியல. அப்போ அவர்கள் இணைந்து போராடினால் அவர்களுக்கான உரிமை அங்கேயே தான் இருக்கிறது. அந்த உரிமையை அவர்கள் தான் பெற வேண்டும். அந்த அதுக்காக வந்து பாதுகாப்பே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. உரிமையை பெறாமல் இருப்பது என்பது கூட ஒரு தவறு தான். இப்போ உரிமை பெறாமல் இருக்கிறது என்பது ஒரு தவறுன்றீங்க. இப்போ உரிமைக்காக போராடுறாங்க, இதுல அரசாங்கத்தோட பங்கு எப்படி இருக்கு? இப்போ இந்த உரிமைக்காக போராடக்குள்ள அரசாங்கம் அதுக்கு எதுக்கேச்சு முன்னெடுத்து பண்ணலாம். இப்போ போராட்டங்கள் ஏன்னா இப்போ இருக்கிற சமயத்துல தான் போராட்டங்கள் நடக்குது, அதுக்கான முன்னெடுப்பு நடக்குதா இல்லை இனிமே நடத்துவாங்களா? இதுல ஒரு சின்ன விஷயம் நல்லா பாருங்க. 1960 வந்து உங்களுக்கு 60களில் வந்து உங்களுக்கு அறநிலையத்துறை ஆரம்பிச்சாங்க. அறநிலையத்துறை ஆரம்பிக்கும் பொழுது மக்களுடைய முன்னெடுப்பை விடுங்க, அதாவது சமூக பெரியார சமூகத்தில் வந்து ஆன்மீக பெரியாராக இருந்த கிருபானந்த வாரியார் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். ஒவ்வொரு கோவில்களிலும் ஒரு யானை வளர்க்கப்படுகிறது, அந்த யானை பெரும் தீனியை தின்று கொண்டே இருக்கிறது. அந்த யானை யாருன்னு கேட்டிங்கன்னா செயல் அலுவலராக அறநிலையத்துறையால் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அலுவலர்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா 60களிலேயே இப்படி அந்த அலுவலர்களாக இருக்கக்கூடியவர்களே அந்தந்த கோவிலுடைய சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்வதோ தவறாக ஈடுபடுத்துவதோ நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும்னா அதாவது 60 ஆரம்பிச்சது, இன்னும் அவங்க போராட்டம் எடுக்கலை, நடுவில் குன்றக்குடி அடிக்கிறார், நடுவில் போராட்டத்தை ஆரம்பித்தார், பண்ண முடியல. இதுக்கு அனைத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த திராவிட கழகங்கள். அந்த திராவிட கழகங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான மதமும் முக்கியம் இல்லை. நான் இப்பவும் சொல்றேன், அவர்களுக்கு இஸ்லாமியர்களும் முக்கியமில்லை, இந்துத்துவமும் முக்கியமில்லை, இஸ்லாமியமும் முக்கியமில்லை, கிறித்தவமும் முக்கியமில்லை. அவர்களுக்கு தேவை அவர்களுக்கான வாக்கு. அந்த வாக்குகளை மட்டும் நீங்கள் அளித்தீர்கள் என்றால் அவர்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காகத்தான் அவர்கள் பார்ப்பார்களே ஒழிய மக்களுக்காகவோ அவர்கள் மனம் சார்ந்த நம்பிக்கைகளுக்காகவோ இல்லை அந்த இனம் சார்ந்த ஒரு குறிப்பிட்ட இந்த மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய கோவில்களுக்காகவோ இல்லை புராதன சின்னங்களுக்காகவோ இப்படிப்பட்ட தர்காக்களுக்காகவோ பள்ளிவாசல்களுக்காகவோ இல்லை தேவாலயங்களுக்காகவோ அவர்கள் கண்டிப்பாக போராட போவதில்லை. இப்போ இந்த சூழ்நிலையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக அதை செய்யக்கூடியவர்களை மக்கள் ஆதரிக்க வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடணும். ஏன்னா இப்போ இந்த முன்னேற்பாடுகளை ஆலயங்களை மீட்டெடுப்போம் என்ற ஒரு போராட்டங்கள் முன்னெடுத்து நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பலவிதமான போராட்டங்களை வக்போர்டோட போட்டுக்கிட்டு தான் இருக்கோம், வக்போர்டோட நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். இப்படி பலவிதமான அதாவது தஞ்சாவூர் கோவில் வந்து ஒரு பெரிய புராதன சின்னம்,
அதாவது யுனெஸ்கோவால் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு சின்னம், அந்த சின்னத்தை மீட்பெடுக்குவதில் கூட இவங்களுக்கு பிரச்சனை இருந்தது. அதே மாதிரி சிதம்பரம் கோவில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் தான் அவங்க ஆர்டர் வாங்கிட்டு திரும்ப எடுத்தாங்க. இப்படி அவரவர்களுக்கான போராட்டம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் அதற்கான முன்னெடுப்புகளை அந்தந்த மக்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அந்த மக்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இதுல அரசாங்கத்தோட பங்கு என்ன? பாஜக அரசு இப்ப ரெண்டாவது டைம் நடந்துகிட்டு இருக்கு மத்திய அரசுல, மாநில அரசுலயும் அதிமுக அரசு ரெண்டாவது டைம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியிலயும் ஜெயிச்சா மூணாவது டைம் நடக்கிறது அர்த்தம். ஸோ இந்த 10 வருஷ கேப்ல ஏதாச்சும் முயற்சி எடுத்திருக்காங்களா இல்லை என்ன? இல்ல, முயற்சி எடுத்திருக்காங்க, சில பல முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள். அதாவது பல இடங்கள் வந்து அவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது. நங்கநல்லூர் கோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக திரும்ப HRNC-லேருந்து திரும்ப கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதான் சொல்றேனே, அரசாங்கம் அதனுடைய வேலையை செய்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அந்த அரசாங்கத்திலும் சில மாற்றங்களை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதற்குரிய உரிய அமைச்சகம் வர வேண்டும். இது நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு ஒருத்தர் வந்துருவார், அமைச்சராக வந்துருவார், அவர் எல்லாம் செய்வாருன்னு சொல்றது வந்து முடியாது. அதற்குரிய முன்னேற்பாடுகளை நம்ம சமுதாயத்திலிருந்து, அந்தந்த சமுதாயத்திலிருந்து அந்தந்த மக்கள் முன்னெடுத்தால், அந்த செய்தி வந்து அரசாங்கத்தை சேர்ந்தால் அவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள். ஏனென்றால் எல்லா பிரச்சனை, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள் வந்து சிதிலமடைந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது இது எல்லாத்துக்குமான அதனுடைய உடனே நாளை காத்தால் வந்து நம்ம HRNC-ல கொண்டு போய் கொடுத்தா அவங்க கோயிலை புனரமைப்பு செய்ய போகிறாங்கன்னு இல்லை. இருக்கின்ற கோவில்களையே வந்து கும்பாபிஷேகம் செய்யாமல் இருக்க கோவில்களையே அவர்கள் பாதுகாப்பதில்லை. இதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தர்கா பிரச்சனை ஒரு மாவட்டத்திலும் இருக்குது. எங்களுடைய அமைப்பில் இருக்கிற பார்க்குறீங்கன்னா ஒரு மாவட்டத்தில், ஏன்னா எத்தனையோ அதாவது லட்சக்கணக்கான ஏக்கர்லாம் வந்து தானமாக கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்களால், இஸ்லாமிய வக்ஃபு சொசைட்டிக்கு. அந்த வக்ஃபு போர்டில் இருக்கிற அநியாயங்களை கேட்பதற்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இப்படி அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன், எந்த அமைச்சரை வந்தாலும் எப்படி வந்தாலும் மக்கள் அதற்குரிய சமுதாய தலைவர்களை முன்னிறுத்தி அவர்கள் மூலமாக அரசாங்கத்தை சென்றால் அப்போ கண்டிப்பாக அந்த அரசாங்கம் அவர்களுக்கு தேவையானதை செய்யும். அரசாங்கம் வந்து கொடுக்கின்றத மக்களுடைய தேவைகளையும் மக்களுடைய அழுத்தங்களையும் பொறுத்து பலவிதமான செயல்களை செய்து கொண்டு தான் இருக்கிறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நங்கநல்லூர் கோவில் இப்போ வந்து ரீசெண்டாக HRNC-லேருந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. திராவிட கட்சியில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஏன் எதிர்க்கிறீங்க? திராவிட கட்சிகளை எதிர்க்கலைங்க, அவர்கள் தான் மக்களை குழப்பி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒன்று கேட்குறேன், அதாவது ஆரம்பத்திலே நான் நிறைய விஷயங்கள் சொல்கிற மாதிரி தமிழக இலக்கியங்களில் பலவிதமான நல்ல விஷயங்கள் தமிழகத்தில் இருக்கின்றது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது எல்லாத்தையுமே மறைச்சி இவர்கள் வந்து திராவிடம் என்ற ஒரு சொல்லை உருவாக்கி அதுதான் இங்கே இருந்திருக்கு, மற்றவங்கள்லாம் வெளியில் வெளியூர்லேருந்து வந்தவங்க, நார்த்லேருந்து வந்தவங்க, கைபர் போலன் கணவாய் தாண்டி வந்தவர்கள் என்று இங்கே சொல்லிக்கொண்டு இது பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இங்கே வாழ்கின்ற மக்கள் வந்து எல்லாருமே அமைதியாக சகோதரத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள். இந்த மக்களை பிரித்த ஒரு முக்கியமான பங்கை திராவிடம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் நாங்கள் வேண்டாம் என்கிறோம். நீங்கள் மூட நம்பிக்கைகளை எதிர்த்தால் எல்லாருடைய மூட நம்பிக்கைகளும் எதிருங்கள். அந்த மூட நம்பிக்கையை விட்டுவிட்டு கடவுளை எதிர்த்தால் கடவுளே இல்லை என்று சொல்லுங்க. இந்து மத கடவுள் மட்டும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஏதோ சிறுபான்மை காவலன் மாதிரி இருந்து கொண்டு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நீங்கள் ஏன் துண்டாடுகிறீர்கள்? அப்போ நீங்கள் வந்து அவர்களிடையே ஒரு பிரிவினை உண்டாக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட வேலையை செய்கிறீங்க. இப்படிப்பட்ட வேலையை வந்து திராவிடங்கள் செய்யாமல் இருக்கணும். இன்னொன்று, எப்போ வந்து இவங்க இந்தியை எதிர்த்தாங்களோ அப்போவே வந்து திராவிடம் என்ன நீங்கள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை கெட்டுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு கம்யூனிகேஷனே இப்போ இல்லாமல் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த பக்கம் ஆந்திரா பார்டர் தாண்டி சரி, இந்த பக்கம் நீங்க கேரளாக்கு போனீங்களா, கோயம்புத்தூர் தாண்டி கேரளா போனீங்க, அந்த பார்டர்ல எட்டி வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும். இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. கர்நாடகா ஹோசூர் தாண்டிங்கன்னா அங்க பக்கம் ஹிந்தி பேசுறாங்க, இங்க ஹிந்தி பேச மாட்டாங்க. அப்படி ஹிந்தி தெரியாத ஒரு தலைமுறையை உண்டாக்கி அதன் மூலம் மக்களை வஞ்சித்த திராவிட கழகத்தை தான், அந்த திராவிடத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நீங்க ஏதாவது நல்லது பண்ணிருந்தீங்க நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க பெண்களுக்கான பண்ணாருன்னு சொல்றாங்க ஈவே ராமசாமி. அதாவது ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒரு பிராமணராக இருந்து அந்த திட்டத்தையே அபாலிஷ் பண்ணுற வரைக்கும், தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த சதி திட்டத்தை அபாலிஷ் பண்ணுற வரைக்கும் உழைத்தவர். அது இருக்கக்கூடாது என்று சதி திட்டத்தை மொத்தமாக வெளியில் எடுத்தவர். அதாவது அந்த உடன்கட்டை ஏறுதல் இந்த திட்டத்தை. அப்படி இவர் ஏதாவது செய்திருக்கிறாரா? ஒன்றுமே செய்யலையே. பெண்களுக்கு, அதாவது ஒரு நாடு வந்து முன்னேறி கொண்டே செல்லும் பொழுது அதில் வாழ்கின்ற மக்களுடைய பழக்க வழக்கங்களும் மாறும், அதனுடைய கலாச்சாரம். ஆனால் அந்த பேஸ் வந்து எங்கே இருக்குன்றதா முக்கியம். தமிழகம் என்பதை பொறுத்தவரை இங்கு வாழ்கின்ற எந்த சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் தமிழர்களாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். அப்போ மற்ற சமுதாயத்தினரே தமிழர்களாக பார்க்கப்படும் பொழுது அந்த தமிழர்களிடையே வந்து ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து வெறுப்பதோ இல்லை அவர்களுக்கிடையே பிரிவினை உண்டாக்குவதோ அப்படிப்பட்ட வேலைகளை செய்கின்ற திராவிடத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அரசுல இருக்கு அப்படிங்கறத அதுக்கு பின்னாடி வந்து பாஜக இருக்குன்னு சொல்றாங்க. இது மக்களோட கருத்து.
சரிங்களா, அந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது மக்கள் கருத்துன்னு நீங்க சொல்லாதீங்க, மக்களுக்கு தெளிவா புரியும். எந்த ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஆளும் அரசாங்கமும் மத்தியில் இருக்கின்ற ஆளும் அரசாங்கத்தோட இணைந்து தான் இருக்க வேண்டும். இணைந்து இருந்தால்தான் அவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். இது வந்து காலங்காலமா இருக்கு. இதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி வச்சுக்கிட்டே இங்க வந்து தேர்தலில் போட்டி போட்டாங்க, அப்ப வந்து தவறாக தெரியவில்லை. அதே 1999 திரு கருணாநிதி அவர்கள் சொல்கிறார்கள், சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு கருத்து பாரதிய ஜனதாவினர் மீது இருக்கிறது, நம்ம கட்சியில் இருக்கிற ஒத்தொத்தரும் இதை உடைப்பதற்கு பாடுபட வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணத்தை நீக்குவதற்கு மக்களிடம் நீக்குவதற்கு பாடுபட வேண்டும் சொன்னவர் தான் திரு கருணாநிதி அவர்கள். 99 சொல்றாரு. அப்ப நான் கேட்கிறேன், இவர்கள் இணைந்து இருந்தால் அது தவறு இல்லை, மற்றவர்கள் இணைந்தால் தவறு என்பது தான் தவறு. தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக அரசாங்கம் அவர்களுடைய செயல்பாடு அவர்களுடைய தடைமுறையில் போய்கொண்டிருக்கிறது. தவறுகள் இருக்கலாம், பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லா கவர்மெண்ட்லையும் இருக்கும். அமைதியான அரசாங்கத்தை அவர்கள் 5 வருடமாக கொடுத்திருக்கிறார்கள். பலவிதமான இன்னல்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் நடுவே ஒரு நிலையான அரசாங்கத்தை நிலைநிறுத்தி அதை ஒரு 4 வருஷம் கொண்டு வந்ததே ஒரு பெரிய சாதனையாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட சாதனையாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எல்லா வகையிலும் அவர் எதிர்ப்பை சம்பாதித்து அதுக்கு நடுவில் அந்த நிலையான ஆட்சியை கொடுத்து, அந்த நிலையான ஆட்சியை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் மக்கள் மனதிலும் அவர் நல்ல இடத்தை தான் பிடித்திருக்கிறார். நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் வந்து இது வந்து பிஜேபி அரசு சொல்லலை, எடப்பாடி பழனிசாமி அரசுன்னு தான் சொல்கிறாங்க. அவர் பல நல்ல திட்டங்களை இப்போ அது அரசியல் ஆதாயத்துக்காக சொன்னாரோ இல்லை தேர்தல் அறிக்கைக்காக சொன்னாரோ, ஆனால் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை தான் அவர் அறிவித்திருக்கிறார். அந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா இப்ப நீங்க விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்தாரு, அது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதே மாதிரி இந்த தண்ணி பிரச்சனை வந்து போன வருஷம்லாம் தண்ணி பிரச்சனை இல்ல, கொரோனா காலகட்டத்தில் அவருடைய அரசாங்கத்திற்கு மக்கள் மனதில் ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு அம்மா உணவகத்தில் ஃப்ரீயா உணவு கொடுத்தாங்க. 3 வேளையும் அவர்கள் கொடுத்த உணவால் உண்ட மக்கள் அவரை வாழ்த்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். இது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை. எந்த மாநிலத்திலும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல. இங்க வந்து வெளியூர்ல இருந்து வந்திருந்தாலும், அதாவது மக்கள் பசியை உணர்ந்து அந்த பசியை அதிமுகவினுடைய ஆட்சி அது நிறைய குறியோ அவர்களைத்தான் சார்ந்தது. ஆனால் மத்திய அரசாங்கத்தில் அவர்கள் இணக்கமாக இருப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய நலனுக்காகத்தானே தவிர அவங்களுக்கான ஒரு பர்சனலான ஒரு விஷயமா நான் கருதல. பெரியாரோட கொள்கையை வச்சு அரசியல் செய்யும் கட்சியில நீங்க எப்படி பாக்குறீங்க? பெரியாருக்கு கொள்கையே கிடையாதுங்க. என்ன கொள்கை இருக்கு? நீங்க ரெண்டு ஒரு கொள்கையை சொல்லுங்க, சொல்லலாம். உடனே சொல்லுவாங்க பெண்களை முன்னேற்றினோம். நீங்க பெண்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க? ஜாதியை ஒழிக்க முடிஞ்சுதா? நீங்கள் ஜாதி ஒழிக்கிறேன்னு சொன்னது, நீங்கள் ஜாதி நான் தான் சொன்னேன், ராஜாராம் மோகன் ராய் உடன்கட்டை ஏறுதலை ஒழித்தார், அவரை நீங்கள் வந்து ஒரு சமூக போராளின்னு சொல்லலாம், இல்லை அவர் வந்து ஒரு இதுன்னு சொல். ஏன்னா ஒன்று நீங்கள் வந்து சும்மா ஆரம்பித்து அதை தூண்டி விட்டு அதை பல வகையாக பெருக வச்ச நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு இதுன்னு சொல்ல முடியும்? ஸோ ஜாதி இன்னைக்கு ஒழுதுருந்தால் நீங்கள் ஜாதி ஒழித்தவர்னு உங்களை சொல்லலாம். ஒளியில பெண்களுக்கான வன்கொடுமைகள் இங்கே நடக்காமல் இருந்தால் பெண்கள் வந்து முன்னேறிட்டாங்கன்னு சொல்லலாம், நடக்கலை. இன்னொன்று, இவரால் மட்டும்தான் இங்கே பெண்கள் படித்தாங்கன்னு சொல்ல முடியாது. பெண்கள் கல்விக்காக காலங்காலமாக பாடுபட்டு கொண்டிருந்தார்கள் இங்கே. அதாவது முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்கள் வந்து முதல் டாக்டராக வந்தாங்க, அப்போ வந்து அவங்க திராவிட இவங்க பெரியார் வந்து தான் அவங்கள படிக்க வச்சாங்களா? இல்லை. அதே மாதிரி படிப்போ படிப்பு இல்லாமையோ அறிவு, அதாவது இந்த கல்வி அறிவு இல்லாமையும் ஒரு தடை கிடையாது பெண்களுக்கு. பெண்கள் என்பவர்கள் சக்திகளாக படைக்கப்பட்டவர்கள். அப்படி பார்த்தீங்கன்னா 47 கடலூர் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்த ஒரு கடலூர்ல இன்னைக்கு இருக்க வசதிகள் இருக்கலாம், போக்குவரத்து வசதிகள் இருக்கலாம், மற்ற வசதிகள் இருக்கலாம். அப்படி வசதி இல்லாத ஒரு இடத்திலிருந்து அஞ்சலை என்ற ஒரு பெண்மணி வந்து நாட்டுக்காக பாடுபட்டார், தன் கணவனுடன் பாடுபட்டார். அவர் வயிற்றில் குழந்தையோடு சிறையில் அடைக்கப்பட்டார், அந்த குழந்தையை கொண்டு போய் காந்தி வளர்த்தாரு. ஸோ இப்படி எத்தனையோ மக்களுடைய வரலாறு இருக்கிறது. அப்படி பெண்கள் வந்து சிறப்பாக வாழ்ந்த இந்த தமிழகத்தில் ஈவேரா வந்து தான் சொல்லி கொடுத்தாரு, ஈவேரா வந்து தான் இதை பண்ணார், அதனால தான் பேசினார் என்பது நம்பக்கூடியதாக இல்லை. அவர் வந்து அதை முன்னேற்றத்திற்காக எதுவும் செய்யலை. குரல் கொடுத்திருக்கலாம், பல பேர் குரல் கொடுத்தார் மாதிரி அவரும் குரல் கொடுத்திருக்கலாமே ஒழிய அவர் தான் செய்தார், அவரால் மட்டுமே இங்கே வந்து மாற்றங்கள் நடந்தது என்பது ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இப்போ நடக்கிற தேர்தலுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வா உங்களோட கருத்து? மக்களுடைய விழிப்புணர்வுக்கு நம்ம கருத்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே மக்கள் விழிப்புணர்வோடு தான் இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தல் 2021 தேர்தலில் 2 பெரிய தலைகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இல்லாமல் ஒரு தேர்தலை சந்திக்கிறார்கள். அந்த தேர்தலில் இவர்கள் வந்து இப்போ புதிய தலைமுறை புதிய வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த
2021 வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு என்றால் ஒரே ஒரு விஷயந்தான், வாக்காளர்கள் இப்போ ஏற்கனவே விழிப்புணர்வோடு தான் இருக்காங்க, அதுக்கு மேலே இப்போ வந்து முதல் முறை வாக்காளர்கள் முதல் முறையாக தங்கள் வாக்குகளை செலுத்தக்கூடிய ஒரு மக்கள் வந்து அந்த ஒரு சதவிகிதம் ஒரு 20% மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய வாக்கு வந்து என்னவாக மாறப்போகிறது என்பதை உணர்ந்து அதை வருங்கால சமுதாயத்திற்கும் சேர்த்து தான் இப்போ நீங்கள் வாக்களிக்க போகிறீங்க. 40 ஆண்டு காலம் மட்டுமில்லை, ஒரு 60 ஆண்டு காலம் நாட்டை சீரழித்த காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் அவர்கள்தான் மதவாத சக்தியை தூண்டியிருக்கிறார்கள், அவர்கள்தான் பலவிதமான மக்களுடைய பிரச்சனைகளை தூண்டியிருக்கிறார்கள். கடந்த 7 ஆண்டுகளாக அமைதியாக நடந்து கொண்டிருக்கின்ற மத்திய அரசாங்கத்திற்கும் எத்தனையோ விதமான போராட்டங்களுக்கு நடுவே, அதாவது தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி ஒரு நல்ல ஆட்சி அமைதியான ஆட்சியை கொடுத்த திரு பழனிசாமி அவர்களுக்கும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா இதைவிட மிக முக்கியமான விஷயம், வருங்காலத்தை நீங்கள் கணக்கில் கொண்டீர்கள் என்றால் அந்த எதிர்பார்ப்பு பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கான வடிவமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வடிவமைப்பில் மொத்த இந்தியாவுக்கான வடிவமைப்பில் தமிழகமும் இடம்பெற வேண்டும் என்றால் இங்கே மத்திய அரசாங்கத்தோடு இணைந்து ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்தால் அதனுடைய திட்டங்களும் நம்முடைய மக்களை சென்றடையும், அவனுடைய பயனாளிகளும் அதிகம் பெறுவார்கள். மேலும் தமிழகம் ஒரு சிறந்த மாநிலமாக கண்டிப்பாக திகழ வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு வாக்காளர்களை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கொடுங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு வாக்களியுங்க. சும்மா வந்து இந்த அதாவது தன்னுடைய வேலைகளுக்கு நடுவே சினிமா கேமராக்கு நடுவே வந்து இந்த கேமராலையும் நடிச்சுட்டு போகக்கூடிய மக்களுக்கோ இல்லை, இறை நம்பிக்கையே எனக்கு இல்லை ஆனால் அப்படின்னு சொல்லி மக்களை குழப்புகின்ற மக்களுக்கோ இல்லாமல் தெளிவான சிந்தனையோடு ஒரு நல் இந்தியாவை உருவாக்கக்கூடிய தலைவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். ஒரு நதியை வந்து ஒரு தனியார் கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் நம்ம எல்லாருமே அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நதிகளை மீட்டெடுக்கிறதுக்காக இப்போ இருக்கிற அரசாங்கம் ஏதாச்சும் முயற்சி எடுக்குமா? கண்டிப்பாக எடுத்துடுகிறது. இது நீங்கள் நல்லா நீங்கள் தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்துக்கலாம். கூவம் நதியை வந்து க்ளீன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பலவிதமான பல கோடி ரூபாய்களை செலவழித்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எதுவுமே பண்ணலைங்கிறது எல்லாருமே அறிந்த விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வட இந்தியாவில் பார்த்தீங்க என்றால் கங்கை வந்து மீட்கெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கண்டிப்பாக இந்தியாவில் உள்ள அனைத்து நதிகளையும் மீட்கெடுக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் அங்கே செயலாக்கத்தில் இருக்கின்றது. அது மற்ற மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கான மாதிரிகள் வடிவமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. கண்டிப்பாக வருங்காலங்களில் அவை செயல்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா முக்கியமாக தமிழகத்தில் மட்டுமில்லாமல் அகில இந்திய அளவில் தண்ணீருக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு துறை, நீருக்காக ஒரு தனிப்பட்ட துறையை மேம்பட ஜல்சக்தி மினிஸ்ட்ரின்னு ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. வெறும் ஜல் மினிஸ்ட்ரின்னு சொல்ல ஜல்சக்தி மினிஸ்ட்ரி, நீராய் கொண்டு மக்கள் அடையக்கூடிய அனைத்து ஆதாரங்களையும் பாதுகாக்கவும் பின்வரும் காலங்களுக்கு நம்மளுடைய சந்ததியினருக்கு அவற்றை நல்ல முறையில் விட்டு செல்லவும் பலவிதமான திட்டங்கள் செயலாக்கத்திலும் இருக்கின்றன, மாதிரி வடிவங்களாகவும் இருக்கின்றன, பல வரமுறை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்போ நம்ம வாழ்க்கையில் அடிப்படை ஆதாரம் அடிப்படை தேவை எல்லாமே தண்ணி தான். அப்படி இருக்கிற குடிநீர் வந்து இப்போ பெரும்பாலும் கார்ப்பரேட்காரங்க வந்து நம்மளுக்கு காசுக்கு தான் வித்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு கடையில் போய் இப்போ ஏதாச்சும் ஒரு கடையில் தண்ணி தாக்கத்தில் ஒருத்தன் போய்கிட்டு இருக்காங்கனா கூட இல்லைப்பா பாட்டில் வேணா இருக்குது வாங்கி குடிக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த குடிநீர் அடிப்படை தேவையான குடிநீரே இப்போ விலைவாசி ஏற நிலைமைக்கு தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு கேன் வாங்கினா 30 ரூபா, சாமானியனால அது வாங்க முடியாது. நார்மலாக வர்ற தண்ணியும் அசுத்தப்படுத்திடுறாங்க. ஸோ இதை வந்து மாத்துறதுக்கு இதை அரசாங்கம் முடியும் இல்லை, அரசாங்கத்தில் பல திட்டங்கள் இருக்கிறது. அதனால தான் வந்து இது சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் இருக்கும் அனைத்து வீடுகளுக்கும் நல்ல குடிநீர் வழங்கும் திட்டத்தை வந்து செயல்வடிவப்படுத்தப்படும் என்று, கண்டிப்பாக செயல்படுத்தப்படும் என்று ஆல்ரெடி இது ஒரு திட்டமாகவே இருக்கிறது. மத்திய அரசாங்கம் இதை பல இடங்களில் வடிமுறைப்படுத்தி செயல்முறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கான ஆராய்ச்சிகள் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதன் மூலம் கண்டிப்பாக அந்த திட்டங்கள் தமிழக மக்கள் நல்ல தண்ணீரை வந்து, அதாவது இதில் இன்னொரு விஷயம் மக்களும் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். கேன் வாட்டர்னு சொல்லிட்டு அவங்க எந்த வாட்டர் கொண்டு கொடுத்தாலும் அதை காசு கொடுத்து வாங்குகிறார்கள். அப்படி இல்லாமல் குடிநீரை வந்து அவர்கள் பாதுகாக்கவும், அதாவது நம்ம வாழ்ந்துட்டு போறது மட்டுமில்ல வருங்கால சமுதாயத்துக்கு நல்லது செய்துட்டு போகணுன்ற மக்களுக்குரிய அந்த விழிப்புணர்ச்சியும் மக்கள் கிட்ட வர வேண்டும். நிறைய மரங்களை நடணும், முதல்ல அந்த நீர் சக்தியை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை செய்யணும். எப்படி வந்து, அதாவது நான் எந்த நலத்திட்டமும் கொடுக்க மாட்டேன் ஆனால் என்னால் ஒன்று செய்ய முடியும், மழை நீரை சேகரிக்க வந்து நான் வழிமுறை வகுத்து தருகிறேன் சொல்லி செல்வி ஜெயலலிதா
எடுத்த அவர்கள் வந்து அவர்களுடைய அரசியல் வாக்குறுதியாகவே அதை கொடுத்ததை நிறைவேற்றினார்கள். மழைநீர் சேகரிப்பு திட்டம் அது தமிழகத்தில் ஒரு பெரிய முன்மாதிரியாக இருந்தது. அதன் இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து மக்களும் கொஞ்சம் முன்னெடுத்து அதை செயல்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் இதற்கான வழிமுறைகளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இது வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எந்த அரசாங்கம் அமைந்தாலும் சரி கண்டிப்பாக அதனுடைய நடவடிக்கை மிக விரைவில் அது வந்து மேற்கொள்ளப்படும். ஏன்னா அது ஒரு கண்டிப்பான ஒரு அதாவது ஒரு உத்தரவாதமாகவே பாரத பிரதமர் அவர் வழங்கியிருக்கிறார். அதனால் அது கண்டிப்பாக நடக்கும்.